செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசோனிக் பிரசன்ஸ் பிரபு தேவாஸ் முகாபிலா A Complete Dance Concert. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த உருவக கதை இப்போது தமிழரசு கட்சியின் குழப்பங்களின் பின்னணியில் அதிகமாக உலாவர வைக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் கூடாரத்துக்குள் 2009 பின்னர் புகுந்த சில ஒட்டக முகங்களால் தான் அந்த கூடாரத்துக்குள் சிக்கல் ஏற்பட்டது என்ற பேசுபொருளை நகர்த்துவோர் அதற்குரிய வகையில் சுமந்திரன் மற்றும் நிரா சாணக்கியன் உட்பட்ட முகங்களை ஒட்டகங்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளவும் முனைகின்றனர். தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களே தமது சொந்த கட்சி மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை மீளப்பெறும் வகையில் ஒரு டீலொன்றை உருவாக்கும் வகையிலான ஓட்டங்கள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த உருவக கதையும் உலாவரத்தலைப்படுகின்றது. அந்த வகையில் திருமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் கட்சியின் ஜாப்பை மீறி தலைவர் தெரிவு இடம்பெற்றதாகவும் அந்த தெரிவில் முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த வழக்கை மீளப்பெறுமாறு அதனை தொடர்ந்த சந்திரசேகரம் பரா என்ற கட்சி உறுப்பினருடன் நிச்சயமான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் இவ்வாறான பேச்சுக்கள் இடம்பெற்ற வேளை இந்த வழக்குகள் தொடர்பாக சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுடன் கலந்துரையாடிவிட்டு விரைவில் ஒரு நல்ல முடிவை சொல்வதாக வழக்கை போட்ட சந்திரசேகரம் பரா குறிப்பிட்டிருப்பதால் இவர் யாருடைய தூண்டுதலில் இவ்வாறான வழக்கை போட்டார் என்ற விடயம் தற்போது பகிரங்கத்துக்கு வந்துவிட்டது. நேற்று முன்தினம் திருமலை மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் ஆயர் நோயல் இமானுவேல் முன்னிலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே சந்திரசேகரம் பராவால் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. தமிழரசு கட்சியின் மூத்த பிரமுகரான சி வி கே சிவஞானம், வைத்தியர் சத்தியலிங்கம், மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சரணோபவான், குகதாசன் ஆகியோருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே தமிழரசு கட்சியின் சாம்பல் தீவு கிளையின் செயலாளர் சந்திரசேகரம் பரா சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோருடன் கலந்துரையாடிவிட்டு தான் தொடுத்த வழக்கை மீள பெறுவது குறித்த முடிவை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டமை அவரது ஸ்லீப்பர் செல் நிலையையும் வெளிப்படைய வைத்தது. அகமொத்தம் நீதிமன்றத்திற்கு வெளியே தமிழரசு கட்சியின் உள்ளக சிக்கல்களை தீர்த்து வைக்கும் டீல்களுக்குரிய நகர்வுகள் தீவிரம் பெறுவது தெரிகிறது. இந்த நிலையில் தமிழரசு கட்சி என்ற பனையில் தேள்கொட்ட அதன் பிரித்தானிய கிளை என்ற தென்னையிலும் நெறிகட்டும் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் அடுத்த மாதம் தமிழரசு கட்சியின் சார்பாக லண்டன் கிளை நடத்த உள்ள ஒன்று கூடல் தொடர்பான அறிவிப்பிலும் சில குளறுபடிகள் இருப்பதாக தெரிகின்றது. மார்ச் 10 இந்த ஒன்று கூடல் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஒன்று கூடல் தொடர்பான மேலதிகமான விவரங்களை பெறுவதற்கு தொடர்பு கொள்ளும்படி குறிப்பிடப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்குரியவர்கள் இந்த ஒன்று கூடல் குறித்து முரண்பாடான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறப்படுகின்றது. ஆகையால் பிள்ளையாரை பிடித்த சனி அரச மரத்தையும் பிடித்தது போல தமிழரசின் இலங்கை குழப்பங்கள் தற்போது அவற்றின் புலம்பெயர் கிளைகளையும் பிடிக்க தலைப்படுவது தெரிகிறது. அதாவது இலங்கையில் குழப்பங்களை கொதிநிலைப்படுத்தும் தரப்புகள் தமது ஸ்லீப்பர் செல்கள் மூலம் இப்போது கட்சியின் புலம்பெயர் கிளைகளுக்கு உள்ளேயும் குழப்பங்களை உருவாக்க தலைப்படுவதான ஐயங்களை இவ்வாறான நகர்வுகள் வெளிப்படுத்த தலைப்படுகின்றன. இதற்கிடையே தமிழினத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துரோகம் இழைத்தபடி தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருப்பவர்களால் தமிழினத்தின் இருப்பு சிதைக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டு நேற்று வடக்கில் இடம்பெற்ற தடைகளை வெல்லும் தமிழ் தேசிய தொனிப்பொருள் மாநாட்டில் வெளிப்பட்டது. தென்கையிலை ஆதீன முதல்வர் இந்த விசனத்தை முன்வைத்தார். ஈழத்தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வை அனைத்துலக அரங்கத்திடம் வலியுறுத்திக் கொள்வது என்பது எவ்வளவு அவசியமான நகர்வோ அந்த அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையும் மிக மிக அவசியமானது என குறிப்பிட்ட அகத்தியர் அடிகளார் தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கி இந்த அரங்கில் சில வினாக்களை முன்வைத்தார். தமிழினத்துக்கு துரோகம் இழைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருக்க முடியுமா? தமிழ் தேசிய கட்சியில் உள்ள ஒருவர் தேசியத்துக்கு விரோதமான கருத்துக்களை வெளிப்படுத்தினால் கட்சியின் நிலைப்பாடு என்ன? விரைவில் வரக்கூடிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை எவ்வாறு தமிழ் தேசிய கட்சிகள் கையாளப் போகின்றன என்பது உட்பட பல வினாக்களை அகத்தியர் அடிகளார் எழுப்பியிருந்தார். ஆனால் இவ்வாறாக எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு நிச்சயமாகவே தமிழ் தேசிய கட்சிகளிடம் துல்லியமான விடைகள் இருக்க முடியாது என்பதையே
அவற்றின் சமகால கையறு நிலைமைகள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இவை தமிழர் தரப்பின் அதிர்வுகளாக இருக்க ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதை தற்போது தமிழரசு கட்சியில் மட்டுமல்ல இலங்கையில் ரஷ்யர்கள் மற்றும் உக்ரேனியர்களுக்கு இடம் கொடுத்த கொழும்பு அதிகார மையத்துக்கும் வந்துவிட்டது போல தெரிகிறது. இதனால் இலங்கையில் நீண்ட காலமாக சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் தங்கியிருந்து தமது தில்லாலங்கடி நகர்வழி செய்யும் ரஷ்ய மற்றும் உக்ரேனியர்களை 14 நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற்றும் வகையில் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு திணைக்கள முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இந்த விடயத்தை மையப்படுத்தி ராஜதந்திர முருகல் வெடிக்கும் என்று அச்சத்தால் ரணில் இந்த நகர்வுக்கு தடை போடுவதாக தெரிகிறது. சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் இலங்கைக்குள் நுழைந்த ரஷ்ய பெண்களில் சிலர் இலங்கையில் பாலியல் தொழில்துறையை இயக்கி வருவதாகவும் தென்பகுதியில் இவ்வாறானவர்கள் தற்போது தமது சட்டவிரோதமான வணிகங்களை அதிகரித்து வருவதாகவும் ஊடகங்கள் வெளிச்சமிட்டு காட்டிய நிலையில் இந்த நகர்வு வருகின்றது. 2022 இதே பிப்ரவரி காலப்பகுதியில் ரஷ்ய உக்ரேனிய போர் வெடித்த போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவைகள் தடைப்பட்டதால் அப்போது இலங்கையில் தங்கியிருந்த 2 நாட்டு குடிமக்களுக்குரிய நுழைவிசவை நீடிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்தது. ஆக குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு இந்த 2 நாட்டு குடிமக்களும் இலங்கையில் தங்கியிருக்க அனுமதியை வழங்கும் வகையில் இந்த நுழைவிசவு அதாவது விசா நீடிப்பு வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இலங்கையில் 11,000 ரஷ்யர்களும் 4,000 உக்ரைனியர்களும் இந்த இலவச நுழைவிசைவு நீடிப்பை பெற்றுக் கொண்டனர். ஆனால் இந்த வாய்ப்பை தமது சட்டவிரோத நகர்வுகளுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திய சில ரஷ்ய தலைகள் தமிழர் தாயகத்தின் அருகம் கூட உட்பட்ட இடங்களில் தமது தில்லாலங்கடி சட்டவிரோத தொழில்துறையை விரித்தனர். ஒரு கட்டத்தில் இவ்வாறான வணிகத்துறைக்குள் வெள்ளைத்தோள்களை மட்டுமே அனுமதிக்கும் தில்லாலங்கடி நகர்களும் முளைவடித்தன. இவ்வாறான ஒரு நிலை எழுந்த பின்னர்தான் ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள பணிப்பாளர் சுற்றுலா அமைச்சின் செயலாளருக்கு கடந்த 22 வியாழக்கிழமை கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் இலங்கையில் நீண்டகாலமாக தங்கியுள்ள உக்ரேனிய மற்றும் சுற்றுலா பயணிகள் மார்ச் 7 தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்ன ஒரு விடயம் இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் இந்த நகர்வால் அரண்ட ரணில் விக்ரமசிங்க. இதனால் ரஷ்யாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ராஜதந்திர முருகல்கள் உருவாகிக் கொள்வதை தவிர்க்கும் வகையில் இவ்வாறான நுழைவிசை நீடிப்புகளை மீளெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துக் கொள்ளவில்லையென ரணிலின் ஊடகப்பிரிவு அவசரமாக ஒரு அறிக்கையிடலை செய்தது. நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவின் உன வடுவன பகுதியில் ரஷ்யர்களால் நடத்தப்படும் ஒரு விடுதியில் வெள்ளைத்தோள்கள் மட்டுமே பிரவேசிக்கக்கூடிய ஒரு இரவு விருந்து நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு முன்வைக்கப்பட்டது. இந்த சர்ச்சைக்குரிய வெள்ளையர் மட்டும் பிரவேசிக்கக்கூடிய நியதியுடனான விருந்து அறிவிப்பு அந்த பகுதி மக்களை சீற்றப்படுத்தியதால் அந்த நிகழ்வு அமைப்பாளர்களால் கைவிடப்பட்டது. இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் தலையீடு செய்துள்ளது. கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கையில் பெருகி வரும் ரஷ்யர்களின் சட்டவிரோத வணிகம் இப்போது கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையை நிச்சயமாகவே நினைவூட்ட தலைப்படும் என்பதையும் மறந்து கொள்ள முடியாது. இவை இலங்கை தொடர்பான அதிர்வுகள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க விமானப்படை அதிகாரி ஒருவர் பலஸ்தீன மக்களுக்காக தீக்குளித்த நகர்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்துக்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அமெரிக்க விமானப்படையில் பணியாற்றும் ஆரோன் புஷ்னல் என்ற குறித்த நபர் சீருடையில் இருந்தபடி இந்த தீக்குளிப்பு நகர்வை செய்தார். பலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு தான் இனிமேல் உடந்தையாக இருக்கப் போவதில் எனவும் சுதந்திர பலஸ்தீனம் மலர வேண்டும் எனவும் திரும்ப திரும்ப கொட்டொலிகளை எழுப்பியபடி எரிதிராவகத்தை தன் மீது ஊற்றி அவர் தன்னைத்தானே பெற்ற வைத்தார். இந்த சம்பவத்தை அடுத்து தீயணைப்பு படையினர் அந்த இடத்திற்கு வர முன்னரே தூதரகத்துக்கு அருகில் கடமையில் இருந்த அமெரிக்க சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் தீயணைப்பான்கள் மூலம் தீயை அணைத்த போதிலும் தீக்குளித்த நபர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைகளை பெற்று வருகின்றார். அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த ஒருவர் சீருடையில் இவ்வாறு பலஸ்தீன மக்களுக்காக தீக்குளித்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் அட்லாண்டாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்துக்கு வெளியேயும் இவ்வாறான ஒரு தீக்குளிப்பு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த தீக்குளிப்பை செய்த நபர் ஒரு பலஸ்தீனர் என கூறப்பட்டது. ஆனால் தற்போது தீக்குளித்தவர் அமெரிக்க விமானப்படையை சேர்ந்தவர் என்பதால் இஸ்ரேலிய வான்படையினர் காசாவில் நடத்தும் குண்டு தாக்குதல்களால் பெரும் இனப்படுகொலை உருவாவதை சகித்துக் கொள்ள முடியாததால் அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த குறித்த நபர் இந்த தீக்குளிப்பு முடிவை எடுத்ததாக கருதப்படுகின்றது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் விவசாயிகளால் கடுமையாக அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் பிரெஞ்சு அரசியலில் தொடர்ந்தும் அதிர்வுகளை உருவாக்கி வருகின்றது. கடந்த சனியன்று பிரான்சின் வருடாந்த விவசாய கண்காட்சியில் இந்த அவமதிப்பும் மோதல்களும் இடம்பெற்றன.
இந்த சம்பவத்தால் கண்கலங்கிய நிலையில் அரசு தலைவர் மெக்ரன் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. பாரிஸ் நகரில் வருடாந்தம் சலுந்து அக்ரிகல்ச்சர் எனப்படும் விவசாய கண்காட்சி இடம்பெறுவது வழமை. இந்த கண்காட்சி உள்ளூரில் மட்டுமல்ல உலக அளவிலும் பிரசித்தமானது. இந்த வருடம் கண்காட்சி தனது 60வது வருடத்தை கடக்க நிலையில் இந்த கண்காட்சியை திறந்து வைக்க இமானுவேல் மெக்ரன் சென்றபோது சீற்றமடைந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் காவல்துறையுடன் மோதிய போது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன. இந்த குழப்பங்கள் மற்றும் பதற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் மெக்ரன் ஒருவாறு கண்காட்சியை திறந்து வைத்திருந்தார். ஆனால் இந்த குழப்பங்களால் கடந்த சனியன்று கண்காட்சி இடைக்கிடையே மூடப்பட வேண்டியும் வந்தது. அரசு தலைவர் மெக்ரன் கண்காட்சியை பார்வையிட வருவதால் பிரான்சின் சியாரஸ் எனப்படும் கலக பிரிவு காவல்துறை எதிர்ப்பாளர்களை பாதுகாப்பான தூரத்தில் வைத்திருந்த போதிலும் ஒரு கட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையின் தடுப்பு சுவர்களை மோதி தள்ளி கண்காட்சி அரங்குக்குள் பூந்தனர். விவசாயிகளின் தலைவர்கள் தற்போது இமானுவேல் மெக்ரனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மெக்ரன் விவசாய கண்காட்சியில் வந்து அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டனர். இந்த நிலையில் மெக்ரன் அவமானப்படுத்தப்பட்ட போதிலும் இந்த கண்காட்சிக்கு கடந்த சனியன்று மாலை தீவிர வலதுசாரி கட்சியான மரின் லூப்பனின் தேசிய பேரணியின் தலைவரான ஜோர்டான் பாதலா சென்றபோது அவருக்கு கண்காட்சியில் ஆதரவு கிட்டிக் கொண்டது. இது அரசாங்கத்திற்கு அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளதால் நேற்று உடனடியாகவே பிரான்சின் பிரதமர் நிகழ்ச்சி நிரலில் இல்லாத வகையில் விவசாய கண்காட்சிக்கு சென்று சில கருத்துக்களை தெரிவித்து விவசாயிகளின் சீற்றத்தை தணிக்க முயன்ற சம்பவமும் இடம்பெற்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.